ஐபிஎல் 2023ல லீக் மேட்ச்ல பேலன்ஸ் 7 மேட்ச் இருக்கு. இன்னும் 7 டீம் பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்கு வர போராடிட்டு வராங்க. நடந்துகிட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல இது வரைக்கும் 13 போட்டிகள்ல விளையாடி இருக்க சிஎஸ்கே டீம் 15 பாயிண்ட்ஸோட ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. லாஸ்ட் லீக் மேட்சா டெல்லி கூட விளையாட இருக்காங்க சிஎஸ்கே. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணா 17 பாயிண்ட்ஸோட லீக் சுற்றோட முடிவில் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்லேயே இருப்பாங்க. லக்னோக்கு எதிராக மும்பை தோல்வியை தழுவியிருக்க இந்த நிலையில் பிளே ஆஃப்க்கு முன்னேற வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருந்தா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு மேட்சை லாஸ் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் டேபிளில் பின்னாடி போயிட்டாங்க. அதனால் மும்பை இந்தியன்ஸ் இனிமே பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கான்றது அவங்க கையிலேயே இல்லை. மும்பை அணியோட இந்த தோல்வி ராஜஸ்தான் அணிக்கும் கொல்கத்தா அணிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அது என்னன்னா, அவங்க பிளே ஆஃப்க்கு 14 பாயிண்ட்ஸோட தகுதி பெறுறதுக்கான வாய்ப்பு தான் அது. ராஜஸ்தான் அண்ட் கொல்கத்தா டீம் அவங்களோட லாஸ்ட் மேட்சஸில் 14 பாயிண்ட்ஸ் வாங்கி மும்பை அண்ட் ஹைதராபாத் அணி தோத்தாலே இவங்க ரெண்டு அணியுமே பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இருந்தாலும் அவங்களோட இடத்த ரன் ரேட் தான் தீர்மானிக்கும். நல்ல நெட் ரேட் காரணமாக ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் டீம் பிளே ஆஃப் வாய்ப்பில் நீடிச்சுட்டே வராங்க. கம்மிங் சண்டே நடக்க இருக்க லாஸ்ட் லீக் மேட்ச்ல மும்பை ஹைதராபாத் அணியை தோக்கடிச்சாலும் பெங்களூர் அண்ட் பஞ்சாப் பேலன்ஸ் இருக்க ரெண்டு போட்டியிலையும் வின் பண்ணா மும்பையை பின்னுக்கு தள்ளிடும். சென்னை அண்ட் லக்னோ டீம் தோத்தாலும் ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு.